Nettv4u ரசிகர்களுக்கு கலைப்புலி சேகரன் ஆகிய எனது நல்ல வாழ்த்துக்கள். இந்த திரைப்பட தொழில் பற்றி நான் சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த திரைப்பட தொழில் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஏன் விஷயம் தெரியும் நான் சொல்லலாம். ஒரு ரசிகனாக அல்ல, ஒரு இந்த தொழில இயக்குனராக அல்ல, ஒரு நடிகனாக அல்ல, ஒரு கதவசனம் எழுதுனராகவும் அல்லாமல், அதை விட எனக்கு ஒரு சின்ன குவாலிட்டி இருக்குது. என்னென்னா, நான் விநியோகத் துறையில் முத பூந்தேன். விநியோகத் துறையில், அதாவது படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்கள, அதில் நான் முத பூந்தேன். அதை மட்டுமல்ல, அந்த தொழிலில் உள்ள ஒரு பெரிய சங்கத்துக்கு நான் செயலாளராக தலைவராக கிட்டத்தட்ட 12 வருஷம் பணியாற்றிருக்கிறேன். அதனால் இந்த தொழிலில் உள்ள நல்லதுகள் கெட்டதுகள் சிறப்புகள் எதை செய்யக்கூடாது என்ற சில அம்சங்கள் எனக்கு தெரியும். அது மட்டுமில்லை, அதுக்கப்புறம் தற்சமயம் நான் ஒரு டிஜிட்டல் அசோசியேஷன், உங்களுக்கு தெரியும், இப்போ தற்சமயம் டிஜிட்டல் என்ற ஒரு பெரும் புயல் சினிமா துறையில் பல சாதகங்களையும் பல வீழ்ச்சிகளையும் கொண்டு வந்திருக்குது. அந்த அசோசியேஷன், அதுக்கு நான் இப்போ தலைவராக இருக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு அசோசியேஷனும் புதுசாக நாங்கள் ஆரம்பித்து அதுக்கு தலைவராக இருக்கிறேன். அதில் புது புது படம் எடுக்கிற இளைஞர்கள் கனவுகளை தன்னை கையில் கொண்டு வந்து கோடிக்கணக்கான பணம் இருந்தால் தான் படம் தயாரிக்க முடியும் என்ற காலத்தை தவிர்த்து இந்த டிஜிட்டல் அசோசியேஷனில் மெம்பராக சேர்ந்து இலகுவான முறையில் லேசான முறையில் பணம் அதிக செலவில்லாமல் படம் எடுக்கலாம் என்ற எண்ணத்தோடு பல இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், படத்தை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு கமிட்டி உறுப்பினராக ஜெயிச்சிருக்கிறேன். அதனால் எனக்கு இந்த தொழிலை பற்றி சொல்ல சில விஷயங்கள் தெரியும். நான் படத்தை இயக்குனது, கதை எழுதுனது, படம் எடுத்ததுங்கிறது என் வாழ்க்கை வரலாற விட இது எனக்கு சிறப்பான அம்சம் நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் படம் எடுத்துக்கிறாங்க, எல்லோரும் கிட்டு கொடுத்துறாங்க, எல்லோரும் தோல்வியை கொடுத்துக்கிறாங்க. நானும் 1979 படங்களை விநியோகம் செய்கிறதில் நுழைஞ்சேன். அந்த படத்தில் முதல் ஒரு சிவாஜி கணேசன் படத்தில், அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பொற்காலம் அது, தமிழ் துறை உலகின் ஒரு மிகப்பெரிய பொற்காலம். ஒரு 600 ரூபாவில் ஆரம்பித்தது தான், நான் ஒரு படத்தை 600 ரூபாய்க்கு போட்டேன். எந்த மீன் ஒரு படம் ஒரு தியேட்டரில் எடுத்து போட்டேன். அந்த 600 ரூபாய்க்கு நான் சம்பாதிச்சிருந்து 4000 ரூபா. அப்புறம் வசந்த மாளிகைன்னு ஒரு படம் போட்டேன், அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது 10000 ரூபா, சம்பாதிச்சது 2 லட்சம் ரூபா. அப்புறம் காசிதாரங்களோட ஒரு படம், அந்த படம் வந்து ஒரு 1 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருப்பேன், நான் ஒரு 3 லட்சம் ரூபா சம்பாதிச்சேன். ஆக இழப்பு ரொம்ப அரிதாக இருக்கும். எந்த படம் பார்த்தாலும் ஒரு கன்ஃபார்மாக இதுக்கு ப்ராஃபிட்ன்னு இருக்கும். அதுக்காக வீழ்ச்சி இல்லாமல் நிறையா படம் அடிப்படையாக நிறையா பப்ளிசிட்டி பண்ணுவோம். அதுக்கு வாங்குகிற பழைய பழையங்கள் வாங்கி செய்கிறது தான் ரீஇஷ்யூன்னு சொல்லுவாங்க. பழைய படங்களை செய்கிறது பெரிய படங்களுக்கு அப்போ பெரிய ஆளுங்க இருந்தாங்க. நான் என்ட்ரியானது பழைய படங்கள் பண்ணி தான் என்ட்ரி ஆனேன். அப்போல்லாம் அந்த போஸ்ட் அடிக்கிற சார்ஜ் தான் ஜாஸ்தி வரும். படங்களுடைய பிரிண்ட் காஸ்ட்டு அப்புறம் படத்துடைய ராயல்ட்டி கூட போஸ்ட் அடிக்கிறது தான் ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் நம்ம மீறி ஜெயிக்கணும். அப்படி நான் இங்கே எடுத்த படமெல்லாம் பெரும்பாலான படங்கள் மாபெரும் வெற்றியை கொடுத்தது. ஆனால் எனக்கு அடிப்படையில் ஒரு ஆசை இருந்தது, படம் நடிக்கணுங்கிறத விட படம் எடுக்கணும் இயக்கணும்னு ஆசை இருந்தது. அப்போ தான் நான் நண்பர் தானு இன்னொருத்தர் என்னுடைய நண்பர், அவர் ஒரு விநியோகஸ்தர் வேலூரில் சூரியன் இருக்கிறார், அவங்களாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அதுக்கு கலைப்புலின்னு ஒரு பேர், ஏன்னா அந்த கம்பெனி ஏற்கனவே எனக்கு மனசில் பட்ட கம்பெனி. அந்த கம்பெனிக்கு வந்து கலைப்புலின்னு வச்சுருந்தேன், அதை அந்த கம்பெனிக்காக நாங்கள் வச்சுக்கிட்டோம். கலைப்புலின்னு வச்சு அதில் 3 பேர் பாட்டனாக வந்து அந்த படத்தை எடுத்தோம். யார் அது கதை திரைக்கதை வசனம் எழுதுனேன், அதில் வில்லனாக ஒரு இது நான் நடித்தேன். பெரும் வெற்றியப்பட்டது, அதாவது லாபத்தை, பெரும் லாபத்தை கொடுத்தத விட எங்களுக்கு பெரும் புகழை கொடுத்தது. ஒரு புதுமையான படமாக இன்றைக்கி எவ்வளோ ஹாரர் பிக்சர்லாம் எடுக்கிறாங்க, ஆனால் அது வந்து ஒரு
ஒரு நல்ல கதை உள்ள ஆர்ஆர் பிக்சர். எல்லோரும் தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அந்த படத்தை. இன்றைக்கி கூட அன்னைக்கு ரீஇஷ்யூ போனால் நல்லா போகுது. அதே சமயம் டிவியில் நிறையா வாட்டி ஒளிபரப்பியிருக்காங்க, ஜனங்கள் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் அதிகமாக கேட்டு அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அதிலேருந்து தான் நான் சினிமா துறையில் நுழைஞ்சு அப்புறம் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். நானே இயக்குனேன், பாண்டியராஜ் ஹீரோ வந்தார், அப்புறம் காவல் புனைகள், அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நானே ஜமீன் கொண்டங்கிற ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்தேன். ஜமீன் கொண்ட அதுவும் ஒரு வெற்றி அடைஞ்ச படம். அப்புறம் குடும்ப சங்கிலி அதில் நடித்தேன். அதுக்கப்புறம் அந்த விநியோகஸ்துறையில் நான் ஒரு பொது வாழ்க்கை, விநியோகஸ்துறை என்பது அந்த பொது வாழ்க்கையில் முதல் ஜாயின்ட் செக்ரட்டரி ஆகி செயலாளர் ஆகி தலைவராக இருந்தேன். கிட்டத்தட்ட 13-14 வருடங்கள் அதில் என் வாழ்க்கையை நான் பணிக்கும் போது பெரிய குறிப்பிட சொல்லக்கூடிய படங்கள் எடுக்கலை. ஏன்னா அதில் வந்து அது ஒரு புகழ் வாய்ந்த சங்கம், சொல்லப்போனால் ஒரு கட்டுப்பாடு உள்ள சங்கம், நிறையா கட்டுப்பாடு இருக்கும். அந்த சங்கம் வச்சிருந்தான் சட்டன்ற அளவுக்கு இருந்தனால தொழில் சொல்ல, அதாவது சில புரட்சிகளை பண்ண வேண்டியது. எனக்கு முன்னாடி வந்து சிந்தாமணி முருகேசன் ஒருத்தர் இருந்தார், அவர் தலைவராக வந்தார், ராஜன் கூடத்தில் இருந்தார். அவர் சிந்தாமணி முருகேசன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சங்கத்தை வளர்த்தார், பெரிய புரட்சி பண்ணார். அதுக்கப்புறம் வந்து நானும் அந்த ஒரு பாதையிலே வந்து இந்த சங்கத்தை நம்ம நல்லா பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா எங்கள் சங்கத்தை மீறி சில கடுமையான நிபந்தனை யாரும் போடாத ஒன்று அந்த சங்கத்தை காப்பாற்று தொழிலை பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம். அது ஒரு காலம்னு வச்சுக்கல. அப்போ பிரிண்ட்டு தான் எல்லாம், அது ஒரு கட்டுப்பாடான காலம் இருந்தது. இப்போ அது அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு, பலவித மாற்றங்கள். ஏன்னா கார்பரேட் கம்பெனியுடைய வரவுகள், அது சொல்லணும், அவங்களுடைய வரவுகள் வந்து எல்லாரையும் திணற எடுத்துருச்சு. ஏன்னா ஒரு மனிதன் வேலை செய்து கஷ்டப்பட்டு கலைப்புற வேலை செய்து நிலத்தை கொத்தி அதை எடுத்து இதை எடுத்து பண்ணும்போது அந்த உணர்வுகளும் அந்த அவனுடைய எழுச்சியும் அந்த களைப்பும் அதில் அவன் காணுகின்ற விளைச்சல் கண்டாலோட மகளும் வந்து அது தனி. ஆனால் அந்த கார்பரேட் கம்பெனிங்கிற ஒரு புயல் உள்ளே நுழைஞ்சது பாருங்கள், யாருக்கு என்ன ஏதுன்னு புரியலை, தெரியவும் இல்லை. அவன் பாட்டுக்கு ஏதோ பப்ளிக்கில் பணத்தை வாங்குறாங்க, அதை வாங்குறாங்க, இதை வாங்குறாங்க, எல்லா தொழிலும் சரி. அதுவும் இப்போ எடுத்திங்கன்னா சினிமா தொழிலில் 200 கோடி, 250 கோடி, 150 கோடி அப்படின்னு பணம் எடுக்கிறாங்க. பணத்தை கொண்டு போய் ஒரே இடத்துல அவங்கள பார்வை வந்து யார் யார் பணத்தை கொடுத்து அவர்களிடம் பெற முடியுமோ, அது வியாபாரியே தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் மனிதாபிமானமற்ற ஒரு இயந்திரத்தனமான வியாபாரம் தான் அது. எதிரையுமே ஒரு மனித நேயம்னு இருக்கும், எதிரையுமே இருக்கும். ஒன்றும் இல்லை, சமீபத்தில் ஒரு செய்தி நான் கூட எழுதி வச்சுக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு வந்திருக்குது, அந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணு, மார்க் வாங்கியிருக்குது, கோயம்புத்தூருக்கு போகிற வேண்டிய இடத்துக்கு சென்னைக்கு வந்துருச்சு. அது காலையில் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து இடம் தேடிக்கிட்டு இருந்திருக்கு, இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே கூட வாக்கியம் போனவங்களாம் என்னம்மா என்ன இந்த அட்ரஸ் கேட்டது, ஏம்மா இது கோயம்புத்தூர் போட்டுருக்கு, நீ இங்கே வந்து தெரியாமான் ஐயோன்னு அழுதுருக்கு அந்த பொண்ணு. அப்போ நடப்பயிற்சி வந்த ஒரு சிலர், அதில் ஒரு ஆள் யாரும் தெரியல, ஒன்று பாராட்டுக்குரியவர், அவர் வந்து அந்த பொண்ணுக்கு இப்படி, ஏன்னா இங்கே அவர் பார்த்தது காலையில் 8:30, 11 மணி அங்கே ஸ்டார்டிங், 3 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். உடனே இமிடியாக 10:30 ஃப்ளைட்டில் அந்த பொண்ணை அம்மாவை அனுப்பிச்சு ஒரு அந்த இது கொடுத்து அந்த இடத்தையும் வாங்கி கொடுத்துறான்னு வச்சுக்கலாம். அதை படிப்புக்கு நினைக்கிறேன், ஏதோ பிஎஸ்சி பயாலஜியாக ஏதோ ஒரு அக்ரிகல் எடுத்து. ஆக இந்த மனிதாபிமானங்கள்லாம் நீ கார்பரேட்டில் வராது, தொழிலில் வராது. நல்லதும் கெட்டதும் விடுதலும் கழிதலும் சொல்கிறோம்ல, ஒரு மன்னிச்சு விடுறது, அது விடுறது, இது விடுறது, அதெல்லாம் இல்லை. மெக்கானிக்கலாக போயிட்டுருக்கோம், அவங்க நினச்சவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. சொல்லப்போனால் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பார்ட்டி வைக்கிறது, பழகிறது, கையை கொடுக்க சொல்லுறது, பார்ட்டினா தண்ணி அடிக்கணுங்கிறது, அண்ணி அப்படி இருந்தால் தான் இப்போ வியாபாரம் வரும், ஃப்ரீயாக இருக்கணும், ஏதோ ஒரு அவங்களது ஏதாவது சொல்லிக்கிறாங்க. புரட்சிகர மாற்றங்கள் இன்றைக்கி வேர்ல்டு அப்படி தான் இருக்குது, அப்படி இருந்தால் தான் சரியாக வரும்னு சொல்லி இப்படி ஒரு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் அதே போல் சினிமாவிலையும் அவங்க என்ட்ரி ஆகிட்டாங்க. அவர்கள் கால் என்று புதைக்கப்பட்ட அடியெடுத்து வைக்கப்பட்டதோ என்றது அந்த கரங்கெழுந்த சினிமா துறையில் நடந்தனவா, எல்லாமே மாறிப்போச்சு. இந்த சினிமாவை நம்பி பொழைச்சிட்டு தான் பாருங்கள். அதாவது நவீனமாக்கலும் டெக்னாலஜி மாறுதலும் இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அதற்காக ஒரு வியாபாரத்தன்மையில் உள்ளவத்தோ கூட புகுந்து தன்னுடைய யாரோட பணத்திலாம் கொண்டு வந்து வச்சு அங்கேருந்து ஃபாரின்லேருந்து இங்கேருந்து வர வச்சு உள்ளே போகிறாங்க, வர்றது எப்படி செய்கிறேன்னு தெரில. ஆனால் அதை வாழ்கிறது ஒரு 10 பேர் தான். இன்றைக்கி சினிமா துறையில்
கிட்டத்தட்ட விநியோகஸ்தர் என்ற இனமே அழிக்கப்பட்டுவிட்டாங்க. யாருமே இல்லை, ரீஇஷ்யூங்கிறதே கிடையாது. அளவுக்கு மீறி டிக்கெட்டு விற்கிறது, தியேட்டருக்கெல்லாம் ஜனங்கவே வர்றதில்லை. மல்டிப்ளெக்ஸ் ஒன்று தான் உயிர் வாழ்ந்துருக்கு, அதுவும் அந்த வெள்ளி சனி ஞாயிறு தான், மற்ற நாளில் கூட்டம் இருக்கிறதில்ல. அது சிடி கிடி அதெல்லாம் கொடுங்க, அது அப்புறமாட்பட்டது. ஏகப்பட்ட விலை, 200 ரூபா 300 ரூபா விலை விற்றா யார் படமாப்பா? ஆனால் அதில் என்ன வேடிக்கைனா அது இன்னும் அவங்களை பத்தலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் செலவு பண்ணுவோம், உண்மையில தான் அவங்க நிறையா செலவு பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு டிக்கெட் 1000 ரூபா விற்றா 5000 ரூபா விற்றா எப்படி இருக்கும், 1000 ரூபா விற்றா கூட யாருக்கும் திருப்தி இருக்காது. அப்படி காலகட்டங்களில் இன்றைக்கி மாறி போன சூழ்நிலையில் எல்லோரும் சிரமம் தான் பண்ணுறாங்க. சினிமாவில் வந்து யாரும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எந்த தொழிலையும் வந்து லாஸ் இருக்கும். ஆனால் அது ஒரு பேலன்ஸிங்காக இருக்கும். ஒரு 60% பேரில் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, ஒரு 20% பேர் வந்து அசல் வரும் போக வரும், 20% லாஸ் ஆகும். ஆனால் இந்த துறையில் தான் 99% லாஸ். ஏன்னா ஒரு சொல்லப்போனால் அடிப்படையில் எந்த சூத்திரங்களும் எந்த கிராமமும் இல்லாத தொழில், நம்ம யாரும் சொல்ல முடியாது. நல்ல படம் எடுத்துருப்போம், திடீர்னு ஓடாது. ரெண்டு சாங் சூப்பராக இருக்கும், மனது சூப்பர் ஹிட் ஆகிடும். ஆனால் இதுக்கு இலக்கணமோ ஒரு சூத்திரமோ இல்லை ஒரு தண்டவாளம் மாதிரி, தண்டவாளத்தில் தான் ரயில் போனோமோ கிடையாது. எப்படினாலும் ஒன்று ஒரு காட்டாட்டு பெருவுள்ள மூல கண்ட இடத்துல பூரா அங்கே பிடிக்கும் இங்கே பிடிக்கும் அப்படி போயிட்டுருக்கோம். அங்கே போகணும்னு சொல்லிடுவாங்க, கைது கட்டிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு 2 ஃப்ளாப் கொடுத்து அதோட ஓர கட்டிடுவாங்க. ஒரு ரிஸ்கான தொழில். அதில் நாங்களும் வந்திருக்கிறோம், நாங்கள் வந்து நாங்களும் கிட்டத்தட்ட நானும் அதில் ஒரு 35 வருஷமாக அந்த சினிமாவில் இருக்கிறதே என்னுடைய சாதனை தான் நான் நினச்சிக்கணும். வேறு ஒன்றும் சாதனைலாம் தெரியல, ஆனால் அது நான் இருக்கிறதே பெரிய சாதனை தான். எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர்கள் பெரியவர்கள் வர்றாங்க, 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறாங்க, அப்புறம் காணாமல் போயிடறாங்க, வேணான்னு ஒதுங்க போகிறது. சி, இது ஒரு தொழிலாது அப்படின்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய கடைசி காலம் வரை நான் இதில் தான் இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த தொழிலில் நேசிக்கிறோம், இதை தவிர வேறு எதுவும் நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம கவலைப்படவும் இல்லை. எத்தனை தோல்விகள் எமது மீது தலைமீது வந்து வீழ்ந்தாலும் வீழ்ந்து கொண்டு இருந்தாலும் அத்தனையும் மீறி அத்தனையும் தாங்கி இதில் ஜெயிக்கணுமென்ற ஆசை எங்கள் என்ன வயசுலையும் இருக்கும். ஒரு பெரிய இயக்குனர் பேர் சொல்லக்கூடாது, அவருக்கு வந்து ரொம்ப பெரிய இயக்குனர், பல வெற்றிகளை கொடுத்தவர், பல பல மாபெரும் வெற்றிகள் இந்த சினிமா துறையிலே தன்னுடைய சாதனைகளை வலுவாக எழுதியவர். அவருடைய இறுதி காலத்தில் ஒரு பெரிய நடிகரை பார்த்தாரு, சரிங்க வேணா நான் ஒரு படம் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஒரு பார்ட்னரை சேர்ந்துங்க. அந்த பார்ட்னர் சும்மா பேர் நீங்கள் படம் கொடுக்க வேண்டாம், 10 பேர் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு எல்லோரும் காசு கொடுக்குறேன், நீங்களும் அதுக்கு ஒரு வந்து அவங்களுக்கு ஒரு 2 ஃப்ளாக்ஸ் கொடுக்குறேன் எடுத்துக்கினார். அப்போ கூட அவர் சொன்னார், அது எனக்கு வேண்டாம், அற்புதமான கதை ஒன்று வச்சுருக்கிறேன், அதில் நீ நடி, நான் இயக்குறேன் தான் சொன்னார். அவ்வளவு வெறி கொண்ட துறை, இந்த இரத்தத்திலேயும் சிந்தனையிலேயும் செயல்பாடுகளிலேயும் காலிலிருந்து தலையும் முடிவரை அங்கே உணர்ச்சிகள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுவரையிலும் இந்த சினிமா துறையில் எண்ணங்களும் ஆசைகளும் இதில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த தனிப்பு இந்த சினிமாவை பற்றி நான் சொன்னேன். இப்போ வந்து நமக்கு நீங்கள்லாம் இதை கேட்டுக்கிட்டு இல்லாட்டி நீங்கள் பார்க்கலாம். சொல்லது இளைஞர்களும் சொல்லுவேன், இளைஞர்களே வாருங்கள், கற்பனையின் ஒரு அழகான ஒரு இதை நீங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்துறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் நினைக்கிறதுக்கு வந்து அப்படியே போட்டோ எடுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பெரிய திறமை வேணும், பெரிய சக்தி வேணும் நமக்கு. அது உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்ன சினிமா துறையில் நான் எல்லாத்தையும் சொல்ல, நான் வந்து ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுவேன். ஏன்னா விழாக்களில் போய் யாரையும் திட்ட முடியாது. சினிமா விழாக்கள், ஆடியோ விழாக்கள் வரும், எல்லா விழாக்களும் நாங்கள்லாம் தலைமையாகவும் முன்னிலை இப்போ ஏதோ இல்லாட்டி வரவேற்பில் இருப்போம். அப்போ என்ன சங்க தலைவர் நம்மளே என்னையும் கூப்பிடுவாங்க, நான் கொஞ்சம் ஓப்பனாக, நான் ஒரு சிலருக்கு நான் ஓப்பனாக பேசிடுவோம். என்ன பிரச்சனை என்ன, எதை எடுக்கணும்னு தெரியாத ஒரு சில நபர்கள் இந்த சினிமாவுக்கு வந்துடுறாங்க, பணம் இருப்பதாலா அப்படின்னு. அதே மாதிரி எந்த கேரக்டரை யார் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியலை. வசதி இருக்கிறவங்களாம் ஹீரோ நடிக்கணும்னா அது தப்பான சமாச்சாரம், அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. ஹீரோவாக நடிக்க இப்போ நான் போய் இந்த வயசில் போய் ஹீரோவை நடிக்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு தகுதி, ஒரு திறமை இருக்கலாம். அழகுங்கிறத நான் சொல்ல மாட்டேன், அழகு என்பதை நான் சொல்லுவது இளமை இருக்க வேண்டும். ஒருத்தனை வந்து ஒரு ஹீரோவை நடிக்கணும், அவனுக்கு முத வேண்டியது இளமை. ஏன்னா எந்த ஒரு அழகான பெண்ணை வந்து ஆண்கள் விரும்புகிறார்களோ அதே போல் ஒரு பெண்ணும் ஒரு அழகான வாலிபனை நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகனுக்கு அழகு வேணும், சரி அழகு இல்லையா விட்டுருங்க,
எத்தனையோ திறமைமிக்க நடிகர் இருக்கிறாங்க. தனுஷ் எடுத்துக்கிறேன், பிரமாமா நடிக்கிறாரு. அவரே சொல்லுவார், நான் ஒன்றும் பெரிய அழகு இல்லைம்பார். ஆனால் அவருக்கு நடிப்பழகு. அதே மாதிரி பிரபுதேவா எடுத்துட்டிங்கன்னா பெரிய எக்ஸ்ட்ராடனரி டான்ஸ். அவர் மூவ்மெண்ட்டுக்குன்னு பார்த்தா நம்மளும் ஆன வசதி பார்த்துருவோம். ஆக ஏதாவது ஒரு திறமை நீங்கள் கையில் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு இருக்கவங்க எதையும் அவங்களுக்குரிய ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு முன்னெடுத்தால் அந்த வெற்றி அவளுக்கு மிக எளிதாக இருக்கும். பெரிய சாதனையை பிடிக்கலாம், நீங்களும் இந்த சாதனையை புரியலாம். வரும்போது பணம் மட்டுமல்ல, அதுக்கு கதை, அதுக்கு அந்த அருகில் அதுக்குரிய சைடு உதவி வரமாக இருக்க இசை இதை எல்லாம் முடிஞ்சவளும் நல்லா பார்த்து. ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்னு வெளியே தெரியாது. அம்பானி கூட நம்ம நிறையா பேருக்கு இப்போ தான் தெரியுது. மீடியாக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஈஸி வந்து அவர் வந்து இந்த இப்போ ஐபிஎல் அது இதுன்னு வரனால தெரியுது, பார்க்குறோம். இல்லாட்டி யாருக்கும் தெரியாது. ஆனால் அதே இதை ஒரு வெற்றி படம், தமிழ் படம் ஒரு ஆலோசனை, ஒரு பெரிய புள்ளிசர் தமிழ் படம் கொடுத்துறாருன்னா அவருக்கு தெரியும். ஒரு வெற்றி கொடுத்தாருன்னா அந்த டைரக்டர் உலகம் பூரா தெரியும். ஒரு அவார்டு வாங்கிட்டாருன்னா உலகம் பூரா தெரிஞ்சிடறார். ஆக அவ்வளோ ஒரு அதை வந்து எதுக்கு பாருங்கள். இன்றைக்கி எத்தனையோ பேருக்கிறாங்க. நீங்கள் அரசியலில் பாருங்கள், அடிபட்டு மிதிப்பட்டு செத்து சுண்ணாம்பாக இருப்பான். அப்படி விட்டு அவனால் ஒரு போஸ்ட் வாங்க முடியாது. ஆனால் சினிமாக்காரங்க ஒரு போஸ்ட் வாங்கிடுறாங்க. காரணம் அந்த மீடியா, அந்த மீடியாவில் இருக்கிறாங்க. அந்த என்னை பொறுத்தவரை நான் தவறுன்னு சொல்லுவேன். ஒரு மீடியா புகழுக்காக ஒருத்தர் போஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? வர சினிமா நடிகர்லாம் சிஎம் ஆகிட முடியுமா? தமிழ் டிஜிட்டல் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம், ஆர்ஜி ஃபிலிம், ப்ரொடியூசர் வெல்ஃபேர் அசோசியேஷன். ஏன் அப்படி அந்த பேரை வச்சுருக்கோன்னு சொன்னால், இதில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்கள மெம்பர் ஆகலாம். நாங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பின் சட்டப்படி, அந்த இந்திய அரசியல் அமைப்பு, அதில் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்திய முதல் தமிழக அரசு, அதாவது அரசாங்க சட்டத்துக்கு உட்பட்டு யாரும் யாரை வச்சுக்கிட்டு வேலை செய்யலாம், செஞ்சுக்கலாம். இவர் தான் வேலை செய்யணும், அவர் தான் வேலை செய்யணும்னு யாரும் யாரையும் சட்டப்பட முடியாது. இவர் தான் இதை செய்யணும் அவரை செய்யணும்னு சொல்ல முடியாது. படிப்புனா அந்த படிப்புக்குரியது. அதே மாதிரி யார் எந்த வேலையும் எங்கே செய்யலாம். நீங்கள் இப்போ வீடு கட்டிங்கன்னா எந்த கொத்தனாரையும் வச்சுக்கலாம், எந்த கொத்தனாரை தான் வைக்க நீங்கள் சொல்ல முடியாது. அதுபோல் சினிமா எடுக்கிறதுக்கும் அங்கேருந்து ஆளடு இங்கேருந்து ஆளடு யாருமே சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. எங்களுடைய அசோசியேட்டுடைய முதல் இது அதுதான். யாரை வச்சுனாலும் நாங்கள் படம் எடுப்போம். என் தம்பி எடுத்துக்கலாம் கேமரா, தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சதான். என்னுடைய காசு அவர் எப்படி எடுக்கிறாரோ அவர் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் தம்பி வச்சு எடுக்கலாம், அவங்க ஒய்ஃபு மியூசிக் பண்ணலாம். அப்படி ஒரு சிந்தனை கொண்டு வந்துடுவோம் நாங்கள் எங்கள் செஞ்சு. அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம் சின்ன செலவில் எடுக்கிறோம். நாங்கள்லாம் பெரிய செலவுக்கு எடுக்கல. ஆனால் பெரிய செலவு எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். இன்றைக்கு சூழ்நிலையில் சின்ன செலவில் எடுக்கிறது ஒரு சேஃப்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது தமிழ் டிஜிட்டல் ஃபிலிம் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு படம் எடுத்துருக்கிறேன் நான், அதாவது இதே டிஜிட்டல் கேமரா வச்சு தான் எடுத்துக்கிறேன். அதாவது நான் பெரிய ஆட்சிலாம் போய் காலிச்சிட்டு கேட்குறதில்ல. அதுவும் பொதுவாக நாங்கள்லாம் அசோசியலில் இருந்ததுனால என்னவோ அவங்களும் நம்மகிட்டலாம் யார் நம்ம கதை சொன்னாலே கதை கேட்க மாட்டேன்றாங்களே, யார் கதை கேட்குறான்னு தெரிகிறதும் இல்லை. நமக்கும் போய் குறிப்பிட்ட நடிகர்கிட்ட சொல்லி தான் கதை சொல்லி பழக்க முடியும். அவங்ககிட்ட சொல்லி இவங்க சொன்னால் அதுக்கு நம்ம சொல்லியும் நமக்கு பழக்கம் இல்லை. அதனால் நம்மளாக இப்போ படம் எடுத்துக்கிறோம் யாரோ நமக்கு பிடிச்சவங்கள. ஆனால் ஓரளவுக்கு அதெல்லாம் செலக்ட் பண்ணி தான் போடுவோம். எல்லோருமே போட முடியும். இந்த கேரக்டர் இவர் கரெக்டாக பொருந்துவார், அந்த கேட்டைக்கு பொருந்துவார்னா நான் அப்படி நினச்சா படம்ன்ற ஒரு சின்ன பட்ஜெட்டில் குறைந்த செலவில் தான் ஒரு குழந்தைய வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு பூ, ஒரு துப்பாக்கின்னு ஒரு படம், ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம். அதை நேஷனல் இன்டெகிரிட்டி பாங்கல்ல, அதை வச்சு எடுத்து அதை கூட அவார்டுக்கு அனுப்பிச்சோம். டெல்லிக்கு ரெண்டு செக்டார் பாஸ் ஆச்சு, மூணாவது செக்டாரில் அது பாஸ் ஆகலை. இருந்தாலும் ரெண்டு செக்டார் பாஸ் ஆனதே பெரிய சமாச்சாரம். பெரிய பெரிய ஆளும் கூட போட்டி போடும் அது கொடுத்தது. ஒரு குழந்தை தான் அதில் ஹீரோயின் நடிச்சிருக்குது. நல்ல கதையாக ஆழமுள்ள வருது. அதை கூடிய சீக்கிரம் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அது எந்தளவுக்கு போகுது, ஏன்னா இப்போ சினிமாவெலாம் வந்து ஏகப்பட்ட விளம்பரம் பண்ண வேண்டியிருக்குது. நான் எடுத்தது கம்மினா இது மாதிரி மூணு மடங்கு. அதாவது சுண்டக்காய் காப்போனா சுமங்குடி காப்போனா எடுக்கிறது 50 லட்சத்துக்குள்ளே எடுத்துடலாம். ஆனால் விளம்பரம் 2 கோடிக்கு போகுது. என்ன பண்ணுறது? அதனால் இதை எப்படி இதை திரை, ஏன்னா ஜனங்கள் வந்து திரைக்கு வர்றதில்லை. இப்போ இத்தனையும் கலைப்புலி சேகரன்னா நிறைய பேர் தெரியும். ஆனால் இருந்தால் கூட நான் ஓபனாக சொல்லணும்னா நம்ம விக்ரமன் என்னை விட பெரிய ஹிட்டுக்களை கொடுத்தவர் நம்ம விக்ரமன். அவர் உயிரே உனக்காகனு ஒரு படம் ரிலீஸ் பண்ணார். அந்த படத்துக்கு ஜனங்கள் கம்மியாக வந்தாங்க. அப்போ நான் பயந்தேன், நம்ம படத்துக்கு யார் வரப்போகிறா, அவருக்கே இப்படி வர்றாங்கன்னா நம்ம படத்துக்கு யார் வரணும் பயம் இருக்குது.
அதே மாதிரி எல்லாத்தையும் இன்னும் இந்த வாரம் ரிலீஸ் பண்ண பேர் சொல்லக்கூடாது. ஒரு பெரிய இயக்குனர் அவர் ஒரு படம் எடுத்திருக்கார், டைரக்ட் பண்ணலாம் எடுத்திருக்கிறாரு. அதில் ஒரு நல்ல முகம் தெரிஞ்ச ஹீரோக்கள் தான் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப கம்மி வெளியூர் ஜனல வெளியூரில் எல்லாம். அதேமாரி போன வாரம் மூணு படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் ரெண்டு ஆர்டிஸ்ட் படம், ஒரு ஆர்டி ரெண்டு மூணு மூணு ஆர்டிஸ்ட் படம் தான். அதில் ரெண்டு ஆர்டிஸ்ட் படம் அட்டர் ஃப்ளாப்பு. கியூப்புன்னு சொல்கிறாங்களே, அந்த கியூப்பில் பண்ணாங்களாம், பிரிண்ட்டு கிடையாது. அந்த கியூபுக்கு வந்து 9500 ஒரு வாரத்துக்கு, அந்த காசே வரல சில ஊரில். ரொம்ப வேதனையாக இருக்கும் படம் எடுத்துகிட்டு, இது எப்படா பயப்படுங்கிறோம். அதனால் இதை இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கே என்ன சிந்தனை பண்ணலாம், எவ்வளவு செலவுகளை குறைக்கலாம். ஒரு பக்கம் மிதமிஞ்சிய செலவு. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, எதுக்கு அப்படியெல்லாம் செலவு பண்ணணும்? எங்கேயோ ஒரு தியேட்டர், சிட்டியில் ஒரு தியேட்டர் எடுப்போம், ஒரே ஒரு நூன்ஷோ போடுவோம். குறிப்பிட்ட செலவு ஒரு 10,000-25,000 மேலே செலவு பண்ணக்கூடாது. வந்து ஜனங்க பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிக்கப் ஆகி போனால் ஓடட்டும். ஒரு வாரம் வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 10 தியேட்டரில் போட்டிங்கன்னா 100 பேர் ஆனால் 10 தியேட்டரில் 1,000 பேர் வரணும். ஆனால் ஒரு தியேட்டரில் போட்டால் அந்த சரௌண்டிங்லேயே ஒரு 150 பேர் 200 தான் கூட, அதே போதுமானது. கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகும், எங்கள் படம் நல்லா இருக்கான்ட்டு. முன்னாடிலாம் மவுத்து டாங்கில் தான் எல்லா படமும் ஓடும். இப்போ மவுத்து டாங்குன்றதுக்கு அங்கே ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் எங்கிட்ட அவனே பேசிக்க வேண்டியது, அவனே பயந்து பயந்து சுற்றி தான் பார்க்கணும் தியேட்டரில், எங்கிட்ட ஆளவே காணும் அப்படின்ட்டு. இந்த சூழ்நிலையில் இது எப்படி ரிலீஸ் பண்ணுங்கன்னு, எப்படி சிக்கனமாக பண்ணலாமான்னு ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். அது இப்போ இந்த கமிட்டி, இந்த தமிழ் புலி கவுன்சிலில் இந்த மாதிரி செலவுகளை குறைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அது பேசியிருக்கிறாங்க. அது நல்லா வந்தால் நல்லபடியாக பாய்ச்சுவோம். அதனால் அடுத்து எங்கள் சிந்தனை வேறு படத்துக்கு போகிறத எடுத்து வச்சுக்கிறோம், ரிலீஸ் பண்ணிட்டு வேறு படத்துக்குவோம். எனவே வாழ்த்துக்கள், இதுவரை கேட்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் யாரை கண்டு பிரமித்தேனோ, யாரை கண்டு நான் ரசித்தேனோ, யாரை தெய்வமாக வணங்கினேனோ, யாரை குருநாதர்களாக ஏற்றுக்கொண்டேனோ, அவர்கள் ரெண்டு பேரும் என் மீது பிரியப்பட்டது மட்டுமல்லாமல் என்னுடைய திருமணத்துக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததோடு என்னை பாராட்டியும் தனிமையில் சந்தித்தும் ஒரு பெட்ரூமில் மீட் பண்ணக்கூடிய அளவுக்கு, சாதாரணமாக எந்த மேக்கப்பும் இல்லாமல் உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு, ஒப்பனைகள் இல்லாமல் தன்னுடைய பலகீனங்களையெல்லாம் காமிக்கக்கூடிய அளவிற்கு ரெண்டு பேருடைய நான் பழகியிருக்கேன் அப்படின்னா, அது நான் பெற்ற பாக்கியம். யூனோ அன்றைக்கி வந்துட்டு அந்த டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு ஷார்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, இந்த ஷார்ட் இப்படி தான் எடுக்கணும், அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க, அந்த ஷார்ட்டுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த ஷார்ட் வந்துட்டு ஒரு 10 விதமாக எடுத்துக்கலாம், 10 விதமாக எது நல்லாயிருக்குன்னு பார்த்து நம்ம எடிட் சூட்டில் உட்காந்து சூஸ் பண்ணிக்கலாம். யூனோ லைக் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் அங்கே இருக்கிறதில்ல, அவங்க டேபிளில் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது.